ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு டேரெக்டாக போக தேவையில்லைங்க. அதுக்கு பதிலில் புதுசாக ஒரு வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியன் பேங்க் வங்கி. இது பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மக்களிடம் இருக்கும் சேமிக்கும் பழக்கம் என்பது மிகவும் நல்ல விஷயம் சொல்லாங்க. நாம் சிறுக சிறுக சேமிக்கும் பணம் பிற்காலத்தில் நமக்கு அவசர தேவைக்கு கட்டாயம் உதவுங்க. முக்கியமான ஒரு விஷயம், பேங்க்ல போயிட்டு நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இதுவே சேலரி அக்கௌண்ட்னா ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க, ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா கண்டிப்பா டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், கேஒய்சி, உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. சோ அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்ல இருந்து அப்புறம் போட்டோ, ஸோ இதுக்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அந்த பேங்க்ல போய் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வகையில் வந்து இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி அசத்தம் விதமாக புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வாடிக்கையாளர்களை தொடங்க உதவும் நவீன தொழில்நுட்பத்தை இந்தியன் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து இந்தியன் வங்கியின் துணை பொது மேலாளர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் சேமிப்பு கணக்கை தொடங்கும் வகையில் IPDG என புதிய தொழில்நுட்பத்தை இந்தியன் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். இதன் மூலம் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களா மொபைல் அப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா வங்கியின் வெப்சைட் மூலமா ஆதார் நம்பர், உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் பதிவு செய்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த பதிவு நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.